பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மற்றும் தில்லியின் காற்று மாசுபாடு குறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் மூன்றாம் கட்ட விசாரணையை மேற்கொண்டது. இந்த விசாரணையில் பஞ்சாப் அரசு ஏழை விவசாயிகள் சாகுபடியின் பயிர் கழிவுகளை வெளியேற்ற உபகரணங்களை வழங்கி உதவ முடிவு செய்திருப்பதாக ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணை அறிக்கை தயாரிக்கப்பட்டு விரைவில் தாக்கல் செய்யப்படும். அடுத்த விசாரணை வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என மனித உரிமை ஆணையம் தெரிவித்தது. வாவு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தின் சார்பில் ஊழல் கண்காணிப்பு வார நிறைவு விழா வளர்ந்த தேசத்திற்கு ஊழல் இல்லாத இந்தியா என்ற தலைப்பில் நடைபெற்றது. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் பேசிய ஆணையத்தின் தலைவர் தாக்கி ராமச்சந்திரன், நாடு வளர்ச்சியடைந்த நாடாக மாறி வரும் நிலையில் உண்மை, ஒழுக்கம், நேர்மை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இளைஞர் மனதில் விதைப்பது மிகவும் அவசியம் என்றார். டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு மசோதா 2022 குறித்த தங்கள் கருத்துக்களை மக்கள் அனுப்பி வைக்குமாறு மத்திய மின்னணு மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தனிநபர்கள் குறித்த தகவல்களை பாதுகாக்க டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு மசோதா வழிவகை செய்கிறது. எனவே இது குறித்த தங்கள் கருத்துக்களை www.innovateindia.mygov.in என்ற இணையதளத்தில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை மக்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. டிசம்பர் 6ஆம் தேதி கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி வரும் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்குகிறது. டிசம்பர் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும் அன்று மாலை 6 மணிக்கு மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இதையடுத்து திருவண்ணாமலையில் எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு தீயணைப்பு துறையினர் நவீன இயந்திரங்களை கொண்டு கோபுரங்களை தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்ட பிரம்மாண்ட ஸ்கைலிப்ட் இயந்திரத்தில் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் கோபுரங்களை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர்.